எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் அப்ராக்ஸியா ஆஃப் ஸ்பீச்சை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு 5 இம்பார்ட்டண்ட்டான ரீசர்ச் பேஸ்டு டெக்னிக்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஒருவேளை உங்கள் குழந்தைக்கு அப்ராக்ஸியா இருக்கோ அப்படின்னு நீங்கள் வந்து டவுட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஸ்பீச் தெரப்பிஸ்ட்டை அணுகி ஒரு டீட்டெயில்டான ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் அவாலுவேஷன் நீங்கள் எடுங்க. ஆல்சோ அப்ராக்ஸியா ஆஃப் ஸ்பீச்சை ஒரு செஷனில் ரெண்டு செஷனில் டக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. நம்ம கொஞ்சம் சீரீஸ் ஆஃப் செஷன்ஸ் எடுத்து நிறைய இடங்களில் அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது தான் கண்டுபிடிக்க முடியும். ஒருவேளை அப்ராக்ஸி ஆஃப் ஸ்பீச் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரியான டெக்னிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணாதான் கண்டிப்பாக அவங்களோட ஸ்பீச்சில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அந்த 5 டெக்னிக்ஸ் என்னென்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ச்சியாக இந்த வீடியோவை பார்த்துட்டே வாங்க. என்னோட பேர் வைஷ்ணவி, நான் ஒரு ஸ்பீச் தெரப்பிஸ்ட். நான் மாஸ்டர்ஸ் இன் ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜி முடிச்சிருக்கேன். அந்தாதி ரீஹாப் அப்படின்ற நிறுவனத்தை 4 வருஷமாக நடத்திட்டு வந்துட்ருக்கேன். எங்களோட அந்தாதி ரீஹாப்ல ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பெஷல் எஜுகேஷன் அண்ட் மென்டல் ஹெல்த் ரிலேட்டடாக சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட சர்வீசஸ் ஆன்லைன்லேயும் இருக்கு, நேரில் புருஷவாக்கம்ல எங்கள் கிளினிக்குமே இருக்கு. இது இல்லாமல் நாங்கள் வந்து நிறைய பேரண்ட்ஸ்க்கான ஒர்க் ஷாப்ஸ், கோர்சஸ் இதுவுமே கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். டீச்சர்ஸ், எஸ்பெஷலி பிளே ஸ்கூல் டீச்சர்ஸ், ப்ரீ ஸ்கூல் டீச்சர்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டிய ஸ்பீச் தெரப்பி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன், ஸ்பீச் டிலேல ஒரு குழந்தை இருக்காங்களா இல்லையா, ஸ்பீச் டிலே இருக்கிற குழந்தைகிட்ட எப்படி பேசி ட்ரெயின் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்லி கொடுத்து ஒரு கோர்ஸுமே ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் லிங்க் இருக்கு, அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எங்ககிட்ட அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணோன்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் மெசேஜ் நீங்கள் பண்ணலாம். நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். இப்போ வாங்க அப்ராக்ஸி ஆஃப் ஸ்பீச்சை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு 5 டெக்னிக்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ அப்ராக்ஸியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது வந்து ஒரு மோட்டார் பிளானிங்கான ஸ்பீச் டிஸார்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் போன வீடியோலேயே அப்ராக்ஸியானா என்ன, அது என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் மூலயமா கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஒருவேளை நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலீங்கன்னா கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுங்க, அதுலேயுமே அப்ராக்ஸியா பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ பேசிக்லி ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா பிரெயின்ல வந்து என்ன விஷயம் சொல்லணும், என்ன வார்த்தை சொல்லணும்ன்ற இன்ஃபர்மேஷன் இருக்கும். பட் அதை சொல்றதுக்கு வாய் உறுப்புகள், ஓரல் ஸ்ட்ரக்சர்ஸால வந்து முடியாது. ஏன்னா பிரெயின்ல இருந்து வர சிக்னல் வந்து ஓரல் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு ரிசீவே ஆகாது. நம்ம ஓரல்ல பார்த்தோம்னா நிறையவே ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், லிப்ஸ், ஜா, டங்கு. ஸோ இந்த எல்லா விஷயங்களுமே கரெக்டாக வந்து நம்ம பிளான் பண்ண மாதிரி மூவ்மெண்ட் ஆகணும். அப்போதான் நம்ம சொல்லணும்னு நினைக்க வேண்டிய வார்த்தைகள் வந்து வெளியே வரும். குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு டான்ஸ் மூவ்மெண்ட் மாதிரி. ஸோ இப்போ குரூப் டான்ஸ் ஆடுறீங்கன்னா எல்லாருமே ஒரே மாதிரியான ஸ்டெப்ஸ் தான் போடணும் இல்லையா, அதை விட்டு நம்ம தனியாக ஏதோ ஒரு ஸ்டெப்பு போட்டோம்னா அது சரியாக வராது. அதே மாதிரி நம்ம உதட வந்து எந்த அளவுக்கு விரிக்கணும், எந்த மாதிரியான சவுண்டு வரணும், வாயை எந்த மாதிரி ரவுண்ட் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள் சிக்னல்ஸ் எல்லாமே பிரெயின்லேருந்து நம்ம கிட்ட வரும். இந்த சிக்னலில் ஏதாவது டிஸ்டர்ப்ட் ஆச்சுன்னா நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தைகள் சொல்கிற மாதிரி வராது, அதில் உச்சரிப்பு பிழைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது, பாதி வார்த்தைகள் தொலைஞ்சு போய்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது எல்லாத்தையும் தான் நம்ம வந்து டெக்னிக்கல் டேர்ம்ஸில் அப்ராக்ஸி ஆஃப் ஸ்பீச்னு சொல்கிறோம். இந்த மோட்டர் பிளானிங் டிஃபிகல்ட்டியை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா ஃபர்ஸ்ட் விஷயம் இன்டென்சிட்டி அண்ட் ப்ராக்டிஸ். ஸோ அவங்க நிறைய முறை ரிப்பீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரீசர்ச்சில் வந்து ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஸ்பீச் தெரப்பிலையுமே நாங்கள் என்ன பண்ணுவோம்னா வார்த்தைகள், ஃப்ரேசஸ்லாம் எடுத்து திருப்பி திருப்பி அந்த வார்த்தைகளை ரிப்பீட் பண்ணி சொல்லி அந்த கிளைண்ட்டோட வந்து நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். சைல்டாக இருந்தால் சைல்டு, அடல்ட்டாக இருந்தால் அடல்ட் இல்லையா. ஸோ எந்த அளவுக்கு அந்த வார்த்தையை திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணுறோமோ, எவ்வளோ ஃப்ரீக்குவெண்ட்டாக, அதாவது இப்போ மார்னிங்கு ஈவினிங்கு, ஸோ அந்த மாதிரி எவ்வளோ ஃப்ரீக்குவெண்ட்டாக அந்த வார்த்தையை திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணுறோமோ பிரெயினில் அதுக்கான கனெக்ஷன் வந்து இன்னுமே ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே போகும். ஸோ ரெப்பிட்டேஷன் அண்ட் இன்டென்சிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்ராக்ஸியாவோட ஸ்பீச் தெரப்பியில். அடுத்ததை பார்த்தோம்னா அப்ராக்ஸியா ஸ்பீச் தெரப்பியில் என்ன நாங்கள் இன்க்ளூட் பண்ணுவோம்னா கியூயிங் இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ கியூயிங் அப்படிங்கிறது என்னென்னா அவங்க என்ன வார்த்தை சொல்லணும் அப்படின்றதுக்கான கியூ மாதிரி கொடுப்போம். ஸோ அந்த கியூ வந்து விஷுவலாக இருக்கலாம், டாக்டைலாக இருக்கலாம், இல்லை ஆடிட்ரியாக இருக்கலாம். ஸோ விஷுவல் கியூயிங்னா அவங்க எதையாவது பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஏதாவது பிக்சரோ இல்லை ஏதாவது வந்து நாங்கள் வரைஞ்சி சொல்லி கொடுக்குறதோ, ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஞாபகம் வரும், நாக்கு எப்படி தூக்கணும், வாயை எப்படி அசைக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வரும். ஆர் சம்டைம்ஸ் நாங்களே வச்சு காட்டுவோம், அதை அவங்க பார்த்தோம், அதை அப்படியே காப்பி பண்ணி அவங்க வந்து இமிட்டேட் பண்ணுவாங்க.
ஸோ விஷுவல் கியூவிங் மாதிரி பண்ணலாம், ஆர் டாக்டைல் கியூவிங், அவங்க நாக்கு எந்த இடத்துல வைக்கணும்னு தொட்டு காட்டுறது, ஆடிட்ரி கியூவிங், எந்த மாதிரியான சவுண்டு வரணும் அப்படிங்கிறத சவுண்டு மட்டுமே அவங்கள லிசன் பண்ண வச்சு அவங்களே வந்து ஜட்ஜ் பண்ண சொல்கிறது. இப்போ நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்க, பனானாக்கு பனாமா சொன்னீங்க, மா சொல்லிட்டீங்க, மா சவுண்டிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, நா டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்கள திருப்பி திருப்பி கேட்க வச்சு அவங்களே வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு கியூவிங் வந்து கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி கியூலேயே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வகை இருக்குது. இந்த கியூஸை ரிப்பீட்டடாக அவங்க வந்து திருப்பி திருப்பி அவங்களுக்கு கிடைக்கும் போது அதன் மூலயமா அவங்க கற்றுக்கிட்டு ஒரு கோஆர்டினேட்டட் ஃபேஷனில் எப்படி பேசுறதுனோ அவங்க கற்றுப்பாங்க. இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, கியூயிங் அப்படிங்கிறது ரொம்ப ஹார்ஷாவோ ரஃப்பாகவோ நடக்காது, சரிங்களா? ஏன்னா நிறைய யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் நான் வீடியோஸ் பார்க்குறேன், குழந்தையோட வாயை வந்து பிடிச்சி இழுத்து பயங்கரமாக ப்ரெஸ் பண்ணி அந்த குழந்தைய அள வைக்கிற அளவுக்கு, கண்ணெல்லாம் செவக்கிற அளவுக்கு கியூஸ் கொடுக்குறாங்க. அது ஸ்பீச் தெரப்பி கிடையாது கண்டிப்பாக, சரிங்களா? ஜென்டிலான அப்ரோச்சே வந்து இனஃப் இந்த அப்ராக்சி ஆஃப் ஸ்பீச்சுக்கு. ரொம்ப ப்ரெஸ் பண்ணணும், ரொம்ப பிடிச்சி இழுக்கணும் அப்படின்னா தான் வார்த்தை வரும் அப்படின்ற எந்த அவசியமே இல்லை. ஸோ இந்த வகையான தெரப்பியாக இருந்தாலும் அதில் வந்து குழந்தைக்கு ஹார்ம் பண்ணுற மாதிரி ஹர்ட்ஃபுல்லாக இருக்க மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடாது, சரிங்களா? இது வந்து ஒரு ரொம்பவே பேசிக்கான விஷயம், அதை நான் கண்டிப்பாக இங்கே பதிவு பண்ணணும்னு நினச்சேன். அடுத்த வகையான ஸ்பீச் தெரப்பி டெக்னிக் வந்து ஃபீட்பேக்ஸ். இந்த ஃபீட்பேக்ஸ் வந்து நம்ம கிளையண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபீட்பேக்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டது என்னென்னா, அவங்க எந்த மாதிரி சொன்னாங்கன்னு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும் இல்லையா, அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நாலெட்ஜ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ், அதாவது அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்றத அவங்களுக்கு தெரியணும். ஸோ இப்போ ஒரு வார்த்தை நான் ரிப்பீட் பண்ண சொல்கிறேன், அவங்களும் ரிப்பீட் பண்ணுறாங்க, அதுக்கு வந்து ஸ்பீச் தெரப்பிஸ்ட் என்ன மாதிரி ஃபீட்பேக் கொடுப்பாங்கன்னா, கரெக்டாக சொன்னீங்க, எக்ஸாக்ட்லி கரெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் அது கரெக்டாக இருந்தா, ஆர் சம்டைம்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட வந்துட்டீங்க, பட் இன்னும் கொஞ்சம் அந்த லக் வந்து இன்னும் நீங்கள் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் வந்து நாக்கை வந்து கரெக்டாக அந்த பல்லுக்கு பின்னாடி வைங்க, வச்சு அங்கே ப்ரெஷர் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக வந்து அட்ரஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஃபீட்பேக்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஃபீட்பேக்ஸ் அவங்க ஞாபகம் வச்சு அவங்க பேச பேச, அகெயின் ப்ராக்டிஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஃபீட்பேக்லாம் கிடைச்சாலும் அவங்க அதை யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் அந்த ரியல் டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக ஏற்படும். ஸோ நாலெட்ஜ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு இருக்கணும், அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியணும். அண்ட் நாலெட்ஜ் ஆஃப் ரிசல்ட்ஸும் அவங்களுக்கு தெரியணும். இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து டைட் லிப்ஸ் வைங்க, டைட் லிப்ஸ் வச்சுட்டு பர் சொல்லுங்க. ஸோ நாக்கை வந்து பின்னாடி வச்சு நல்லா ப்ரெஷர் கொடுத்துட்டு ல ரிலீஸ் பண்ணுங்க. இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக் ஃபீட்பேக்ஸ் வந்து கண்டிப்பாக அப்ராக்சியா தெரப்பியில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்ராக்சியோ ஸ்பீச்சில் நாலாவது ஸ்பீச் தெரப்பி டெக்னிக் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது என்னென்னா, யூசேஜ் ஆஃப் ரித்தம். ஸோ இந்த ரித்தம் யூஸ் பண்ணும்போது ரைட் பிரெயின் ஆக்டிவேஷனும் நிறையவே நடக்கும். ஸோ அந்த வார்த்தைகள் அவங்களுக்கு சொல்கிறதுக்கு டிஃபிகல்ட்டி இருக்கும்போது ஒரு சிங் சாங்கி பேட்டர்னில் ஒரு ஏற்ற இறக்கத்தோட அதில் ஒரு டியூன் நம்ம ஆட் பண்ணும்போது அதில் அவங்களுக்கு சொல்கிறதுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அகெயின் இதுலேயுமே ப்ராக்டிஸ் அண்ட் ரெப்படேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பட் இந்த யூசேஜ் ஆஃப் ரித்தம் பண்ணும்போது அவங்களுக்கு அதை திருப்பி ரிப்பீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அப்ராக்சியோ ஆஃப் ஸ்பீச்சில் கடைசி இம்பார்ட்டண்ட்டான ஸ்பீச் தெரப்பி டெக்னிக் என்னென்னா, யூசேஜ் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் அண்ட் ஆக்மெண்டேட்டிவ் கம்யூனிகேஷன் டிவைசஸ். ஏஎஸ்சினா என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணி நான் பெரிய பெரிய ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன், கண்டிப்பாக அந்த வீடியோஸை பாருங்கள். ஏஎஸ்சி அப்படின்னு சொல்லப்பட்டது என்னென்னா, வார்த்தைகள் அல்லாது ஸ்பீச் அல்லாது நம்ம யூஸ் பண்ணுற மற்ற மோட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் எல்லாமே ஏஎஸ்சி கீழே தான் வரும். அதாவது நம்ம யூஸ் பண்ணுற கை அசைவுகள், ஜெஸ்டர்ஸ், முகபாவனை, நம்ம யூஸ் பண்ணுற ரைட்டிங், டெக்ஸ்ட் மெசேஜ், இமோட்டிகான்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, அது எல்லாமுமே ஏஎஸ்சி ஃபார்மில் தான் வரும். சம்டைம்ஸ் சில குழந்தைகளுக்கு மோட்டர் பிளானிங்கில், அதாவது ஸ்பீச் மாதிரியான காம்ப்ளெக்ஸ் மோட்டர் பிளானிங்கில் டிஃபிகல்ட்டி இருக்கும்போது நம்ம அதிலேயே டார்கெட் பண்ணி உனக்கு எது டிஃபிகல்ட்டி இருக்கோ அதை நீ பண்ணு 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 பண்ணுன்னு நம்ம ஃபோர்ஸ் பண்ணும்போது அது அவங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக வராது, அண்ட் அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்ஸ்டெட் நீங்கள் வேறு மோட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணி அது மூலயமா அவங்களை கம்யூனிகேட் பண்ண வச்சிங்கன்னா அவங்களுக்கு அது கண்டிப்பாக நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தரும், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்போவுமே வந்து நான் என்னை வந்து எப்படி அட்ரஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன்னா, ஸ்பீச் தெரப்பிஸ்டாக இல்லை ஒரு கம்யூனிகேஷன் தெரப்பிஸ்டாக தான். பிகாஸ் ஸ்பீச் வந்து இம்பார்ட்டன்ட் தான், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன்.
பட் ஸ்பீச்சை விட எது ரொம்ப இம்பார்ட்டன்னா கம்யூனிகேஷன். அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ண தெரியணும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபீலிங் இருக்குது, ஏதாவது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது, ஏதாவது ஒரு பயம் இருக்குது, அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண தெரியணும். என்ன நீட்ஸ் இருக்குது, எனக்கு இது வேணும், இது வேண்டாம், எனக்கு இது பிடிச்சிருக்கு, எனக்கு இது பிடிக்கல அப்படின்றத அவங்க ப்ரைமரி கேரக்டர்ஸான அம்மா அப்பா கிட்டேயாவது அவங்களுக்கு சொல்ல தெரியணும். வார்த்தைகள் இல்லைன்னா பிக்சர்ஸ் மூலயமா சொல்லலாம், பிக்சர்ஸ் இல்லைன்னா ஏசி டிவைஸ் யூஸ் பண்ணி சொல்லலாம், சைகை யூஸ் பண்ணி சொல்லலாம், இன்டோனேஷன் யூஸ் பண்ணி சொல்லலாம், ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி சொல்லலாம். வார்த்தையால் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய டார்மெண்ட் பண்ணுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. எந்த மோட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷனுமே வந்து இம்பார்ட்டன்ட் தான், சரிங்களா? ஸோ நம்ம வந்து என்கரேஜ் பண்ண வேண்டியது ஓவரால் கம்யூனிகேஷன் தான். அந்த ஓவரால் டோட்டல் கம்யூனிகேஷன் வந்து எப்போ நடக்கும்னா, நம்ம நிறைய மோட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷனை நம்ம சில்ட்ரன்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அது எஸ்பெஷலி அப்ராக்ஸிக் அண்ட் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரமில் இருக்கிற குழந்தைகளுக்கு ரொம்ப 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 அவசியம். அண்ட் நிறைய ரீசர்ச்சுமே சொல்லுது, ஏஎஸ்சி டிவைஸ் யூஸ் பண்ணுறதுனால அப்ராக்ஸிக் அண்ட் ஆட்டிஸ்டிக் கிட்ஸுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப கம்மியாகுது, அவங்களால நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியுது, அவங்க நிறையவே இம்ப்ரூவ் ஆகுறாங்க, நிறைய புது ஸ்கில்ஸ் கற்றுக்குறாங்கன்னு சொல்லுது. அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் ஏஎஸ்சியை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து ஏஎஸ்சி பற்றின சரியான புரிதல் இல்லாததுனால அவங்க ரொம்ப தயங்குறாங்க, ஐயோ இது வேண்டாம், இது யூஸ் பண்ணால் பேசாமையே போயிடுவானோ, இது யூஸ் பண்ணால் பேசிட்டு இருந்த வார்த்தைகளையும் விட்டுருவானோ அப்படின்ற மாதிரியான நிறைய மித்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அது எதுவுமே உண்மை கிடையாது. ஏஎஸ்சி கண்டிப்பாக உங்கள் குழந்தையோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு தான் சப்போர்ட் பண்ண போகிறது, அதை சொல்லி தான் வந்து நிறைய ரீசர்ச்சுமே இருக்குது. ஸோ உங்களோட ஸ்பீச் தெரப்பிஸ்ட் என்ன கைட் பண்ணுறாங்களோ அதை நம்பி இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் ஸ்பீச் தெரப்பி டெக்னிக்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க, அது வந்து கண்டிப்பாக உங்கள் லைஃபே சேஞ்ச் பண்ணும். இந்த வீடியோவை இந்த கட்டம் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் நீங்கள் அப்ராக்ஸியா ரிலேட்டடாக எந்த மாதிரியான தெரப்பி டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கட்டாயமாக மற்ற பேரண்ட்ஸ் கிட்ட பகிருங்க. உங்களுக்கு அப்ராக்ஸியா ரிலேட்டடாக ஒரு ஸ்பீச் தெரப்பி ரிலேட்டடாக வேறு ஏதாவது குவைரிஸ் டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். பிகாஸ் உங்கள் எல்லாரோட கமெண்ட்ஸையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அண்ட் நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு வீடியோஸ் மூலயமா பதிலுமே சொல்லிகிட்ருக்கேன். ஸோ தொடர்ச்சியாக கமெண்ட்ஸ் எழுதுங்க, தொடர்ச்சியாக அந்தாதி ரீஹாப் சேனலுக்கு சப்போர்ட்டும் தெரிவிங்க. அடுத்த வாரம் ஒரு நியூ அட்டெம்ப்ட் மாதிரி நாங்கள் ஒன்று ட்ரை பண்ண போகிறோம், ரைம்ஸோட ஒரு மாடிஃபைடு வேர்ஷன் மாதிரி. நாங்கள் அதுக்கு ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கோம். நீங்களுமே அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே 12:00 நான் உங்களை இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் அண்ட் ஃபன் வீடியோவில் சந்திக்க போகிறேன். நன்றி.